हाई वेलकम टू कॉम्बो क्रिएटिव सेंटर इनके नम चल वे स्वीट सीड एपी पड़े पाक कृष्ण जयंती कार सीड एपी स्पेलो अदारिदा इत स्वीट सीडियों कंपा ट्रे पड़ी पांग टेस्ट रोम नल्क अंत सीड से पचरीमा वो मण ने ना ऊरा वे अदक निल पैन फेन का की और वेल तुणिया स्प्रेड पड़े ईरे वो ना वड़ी वरी उणतेंगे उणती मिक्स ना मारे नईसा अरे वो இப்போ ஒரு கடாயில வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து சிம்ல வச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா வறுத்து விட்டுட்டே இருக்கணும் இதோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகும் அப்ப வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ளேட்ல இத சர்வ் பண்ணி வெச்சுக்கலாம் தனியா இப்போ கடாயில 2 கப் அரிசி மாவுக்கு ஒரு 2 கப் 2 ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு இந்த மாதிரி அதே சிம்ல வச்சிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்ப வந்து இத எடுத்துறலாம் எடுத்துட்டு அரிசி மாவோட mix பண்ணி வெச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ண ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணனும் கட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு பொன்னிறமா வர வரைக்கும் லைட்டா வறுத்துட்டு अवोड़े इं मिक्स पाक मून ना मिक्स पड़ी विटकल इात्र ते वि रे कप अरसन अरसिमावन और कप्वक वो वा कचिको नहीं सैडल अव प्रिपेर पड़िटो वा वो काचिकल இப்போ இந்த வெள்ளப்பாக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து ஏலக்கா ஒரு 2 3 ஏலக்காவை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வெச்சுக்கலாம் தூள் பண்ணி வச்சிட்டு இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்கா பொடி இருந்தினா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஏலக்கா பொடி ஆட் பண்ணிக்கலாம் டைரக்டா ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உடனே இந்த mix பண்ணி இந்த வச்சிருந்த ரைஸ் அரிசி மாவுல இந்த வெள்ளப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு நல்லா mix பண்ணி கை சூடு பொறுக்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் கையிலே கூட நீங்க நல்லா mix பண்ணிக்கலாம் ஏன்னா கையில mix பண்ற மாதிரி எதில mix பண்ணாலும் உங்களுக்கு வராது இப்ப சூடு நல்லா குறஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையில நல்லா mix பண்ணிட்டு ஸ்மூத்தா ஆற வரைக்கும் mix பண்ணிட்டு குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வெச்சுக்கலாம் இப்ப நல்லா அந்த டஃப் ரெடி ஆயிடுச்சு இப்ப சின்ன சின்ன உருண்டையா நம்ம இந்த மாதிரி புடிக்கலாம் சீடை வந்து ரொம்ப குட்டி குட்டியா புடிக்கணும் சீட சைஸ் உங்களுக்கு தெரியும் இல்லனா வந்து எண்ணெயில போடும்போது நல்ல விரிசல் விட்டு வெடிச்சுக்கும் பாருங்க இந்த மாதிரி சைஸ்ல குட்டி குட்டியா எவ்வளவு சின்னதா புடிக்க முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியா புடிச்சு வெச்சுக்கோங்க இப்ப சீட மாவு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் நிஜமா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த உருண்டைய அதல போட்டு போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உள்ள இருக்க மாவுல நல்லா வேற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்ல பிரவுனிஷ் கலர்ல மாறும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு போட்டீங்கன்னா மேல மந்திரம் கருகுன மாதிரி ஆயிடும் உள்ள வேகாத மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் ஈவன் வெடிச்சுக்கும் நல்லா அதனால சிம்ல வச்சிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னா स्वीट सीड रेडी आयिडुच्चु कंडिप्पा इंद उंगला उंग वीट्ल इंद रेसिपी ट्राई पनी पारुंग पिडिच्चिरुंदा लाइक पनुंग शेयर पनुंग ट्राई पनी पार्त्तुट्टु एप्पडी इरुंदुन्नु कमेंट्ल सोल्लुंग पारुंग अव्वलो चिन्नदा पिडिच्चप्प कूड लाइट्टा विरिसल वंदिरुक्कु रोम्ब कुट्टी कुट्टिया पिडिच्चिंगना इंद विरिसल कूड विडादु इप्पो स्वीट सीड सूपरा रेडी आयिडुच्चु ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो पाकलाम बाय।